அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவுல ஒரு பூஜா வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம் ஏன்னா நேத்து வந்து தை கடைசி வெள்ளி நான் நம்ம வீட்ல செஞ்ச விளக்கு பூஜையை தான் நான் உங்க கூட இன்னைக்கு ஷேர் பண்ணிக்க போறேன் விளக்கு பூஜை வந்து இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தானே இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு உங்களில் சில பேர் நினைக்கலாம் ஆனா நிறைய பேர் வந்து எளிமையான முறையில எப்படி வீட்டில் விளக்கு பூஜை பண்றது இந்த குங்கும அர்ச்சனை எப்படி பண்றது அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் புதுசாக நிறைய பேர் சேர்ந்திருப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கிற வகையில தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்றேன் விளக்கு பூஜை என்னைக்கெல்லாம் உங்களால் செய்ய முடியுதோ அதாவது செவ்வாய் வெள்ளி இந்த மாசம் தான் பண்ணணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது உங்களால் எப்போ முடியுதோ நீங்க அதை செய்யலாம் அதனால நம்ம குடும்பத்துக்கு வரக்கூடிய பலன்கள் வந்து நம்ம கணக்கிலே சொல்ல முடியாது அவ்வளோ நல்ல பலன்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ அதை வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம விளக்கு பூஜைக்கு தேவையான குத்து விளக்கை வந்து ரெடி பண்ணியாச்சு இந்த விளக்கு வந்து நான் இந்த மாதிரி விசேஷ தினங்களில் அதுக்கப்புறம் விளக்கு பூஜை பண்ணும்போது தான் நான் எடுப்பேன் இல்லைன்னா மற்ற நாட்கள்ல நல்ல ஒரு பாலித்தீன் கவர் போட்டு மூடி ஒரு கயிறு போட்டு இறுக்கமாக கட்டி காற்று போகாத மாதிரி கட்டி வந்து மேலே வச்சுடுவேன் அப்போ தான் வந்து நம்ம க்ளீன் பண்ண உடனே நல்லா பளிச்சுன்னு இருக்கும் இல்லைனா ஒரு மாதிரி கருப்பு படிஞ்ச மாதிரி ஆகிடும் இங்கே க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குத்து விளக்குக்கு எட்டு குங்குமம் போட்டு வந்து வைக்கணும் கீழே அடிப்பகுதியில் ஒன்று வைக்கணும் அதுக்கப்புறம் இங்கே நடுப்பகுதியில் ஒன்று அதுக்கப்புறம் இந்த ஐந்து இடத்தல்ல அந்த திரிநூல் போடுற இடத்துல வைக்கக்கூடாது நடு இடத்துல வைக்கணும் அதுக்கப்புறம் மேலே இந்த எட்டு பொட்டுகள் ஏன் வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தா அந்த அஷ்டலக்ஷ்மிகளை குறிக்கிறதுக்காக இந்த எட்டு பொட்டுகள் வைக்கிறதா சொல்றாங்க அது மட்டும் இல்லாம பஞ்சபூதங்கள் ஐந்து அதுக்கப்புறம் சூரியன் சந்திரன் அதுக்கப்புறம் நம்மளுடைய ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த எட்டு எட்டை வந்து குறிக்கிற மாதிரி நம்ம எட்டு பொட்டுகள் இடறதா சொல்றாங்க சில பேர் வந்து இதுக்கு மேலேயும் பொட்டு வைப்பாங்க கீழேயே வந்து மூணு பொட்டு அஞ்சு பொட்டு அப்படின்னு வைப்பாங்க இந்த கீழ்பாகத்துல தட்டு மாதிரி இருக்குது இல்லையா அது வந்து அவங்கவங்களோட விருப்பம் நீங்க வந்து இந்த மாதிரி விளக்கும் எடுத்துக்கலாம் இல்ல வெள்ளி விளக்கு இருக்குது இல்ல இதை விட சின்ன சைஸ்ல இருக்குது அப்படின்னா நீங்க எந்த சைஸ் விளக்கு வேணாலும் எடுத்துக்கலாம் இதை வந்து நீங்க எப்ப நீங்க உங்களுக்கு சௌரியப்படுதோ அந்த வெள்ளிக்கிழமையில நீங்க திருவிளக்கு பூஜை ரெகுலராகவே உங்க வீட்டுல பண்றது அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களையும் நமக்கு வந்து தரக்கூடியது இப்போ பூஜை ரூம்ல இத மாதிரி ஒரு சின்ன கோலம் பொருட்டு அதுக்கு மேல வந்து நம்ம வாழை இலையை வைக்க போறோம் வாழை இலையோட நுனி பகுதி வந்து உங்களுக்கு வந்து வடக்கு பக்கமாக இருக்கணும் நார்த் ஃபேஸிங்கில் இருக்கணும் இப்போ விளக்க வந்து நம்ம ஈஸ்ட் ஃபேஸிங்காக வைக்க போகிறோம் கிழக்கு முகமாக பார்த்து விளக்கேற்ற போகிறோம் அப்போ வந்து இந்த வாழை இலை போடும்போது சில பேருக்கு குழப்பம் வரும் நுனிப்பகுதி எங்கே வரணும் இந்த பகுதி எங்கே வரணும்ன்ட்டு நுனிப்பகுதி எப்போதுமே வந்து நார்த்து ஃபேஸ் பண்ணி இருக்கணும் அதுதான் வந்து கரெக்டு இல்லை வாழை இலை இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு தாம்பலை தட்டு கூட வச்சுக்கலாம் ஒரு பெரிய தாம்பாளம் எவர் சில்வர் வேண்டாம் தாம்பாளம் வச்சு நீங்கள் அதுல கூட வந்து பச்சரிசியை பரப்பி அதுக்கு மேலே தான் நம்ம விளக்க வைக்கணும் இப்போ நம்ம இலைய வச்சு அதுக்கு மேல பச்சரிசி வச்சு அதுக்கு மேல வந்து விளக்க வந்து அழகா வச்சாச்சு இப்போ நம்ம இதுக்கு மேல வந்து விளக்குக்கு அலங்காரம் பண்ணுறதுன்னா பண்ணலாம் இல்ல அப்படியே பூ மட்டும் வச்சுட்டு நம்ம நெய் விட்டு தீபம் ஏத்த ஆரம்பிச்சிடலாம் சில பேர் இதுக்கு வந்து அழகா புடவெல்லாம் கட்டி இதை வந்து அம்மன் மாதிரி அலங்காரம் பண்ணுவாங்க அது அவங்கவுங்க விருப்பம் உங்களுக்கு அதெல்லாம் பொருள்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்படியும் ரெடி பண்ணலாம் இல்லை இப்படி வந்து சிம்பிளாக நீங்கள் ஒரு விளக்கை மட்டும் வச்சு கூட நீங்கள் வந்து பூஜை வந்து ஆரம்பிச்சிடலாம் விளக்கு பூஜைக்கு தேவையான எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டோம் விளக்கையும் நம்ம ஏற்றிட்டோம் அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க சிம்பிளான அலங்காரம் தான் நம்ம இன்னைக்கு பண்ணியிருக்கிறோம் எந்த பூஜையாக இருந்தாலும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு விநாயகர் பெருமானை தான் வழிபடணும் அதுக்கப்புறம் நம்ம குலதெய்வ கடவுளையும் நம்ம வழிபட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆரம்பிக்கணும் இன்னைக்கு லட்சுமி தாயார நான் பக்கத்துல வச்சிருக்கிறேன் விளக்கு பூஜைன்றதால நான் வந்து தாமரைப்பூ கோலமும் போட்டிருக்கிறேன் இப்போ வந்து இங்க வந்து வெத்தலை பாக்கு வாழைப்பழம் வச்சாச்சு அதுக்கப்புறம் இங்க ஒரு வெத்தலை வச்சிருக்கேன் இது எதுக்குன்னா நம்ம குங்கும அர்ச்சனை ஒவ்வொரு தடவை போற்றி சொல்லும்போது நம்ம குங்கும அர்ச்சனை பண்ணுறதுக்கு எடுத்து நம்ம அர்ச்சனை இந்த வெத்தலையில வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இங்க மணி உத்தரணி அதுக்கப்புறம் பேரிச்சம்பழம் அதெல்லாம் வச்சிருக்கோம் உங்க வீட்டுல என்ன நெய்வேதியத்துக்கு என்ன நீங்க வைக்க முடியுதோ நீங்க அத வச்சுக்கலாம் நீங்க திருவிளக்கு பூஜை பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா நீங்க லக்ஷ்மி தாயார வாங்க அப்படின்னு நம்ம வீட்டுக்கு அவங்கள கூப்பிடணும் நாங்கள் திருவிளக்கு பூஜை பண்ண போறோம் நீங்க வாங்க எங்க வழிபாட்டை நீங்க வந்து மனசு ம மன மகிழ்ச்சியோடு நீங்க ஏற்றுக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு தான் நம்ம திருவிளக்கு பூஜையை வந்து நம்ம ஆரம்பிக்கணும் நீங்க அதை சொல்றதுக்கு முன்னாடி உங்களுடைய இரண்டு விரல்களில் இரண்டு கைகளிலும் கொஞ்சம் பூக்களை எடுத்து கும்பிட்டுக்கோங்க அந்த உங்க நெஞ்சுக்கு நேரா வச்சு கும்பிட்டு நீங்க உங்க வா வார்த்தைகளாலே நீங்க வந்து கூப்பிடலாம் இல்லைனா நான் வந்து இன்னைக்கு ஒரு பாடல் தான் சொல்லி கூப்பிட போறேன் அதை மாதிரி கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நூத்தி எட்டு போற்றிய வந்து நம்ம சொல்ல ஆரம்பிக்கலாம் திருவிளக்கு தாயே செல்வ திருமகளே ஒருமை உலத்துடனே உன்னடியே யாம் தொழுவோம் இந்த திருவிளக்கில் எழுந்தருள வாருமம்மா எங்கள் வழிபாட்டை ஏற்றருள வாருமம்மா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வேண்டிக்கிட்டு உங்க கையில இருக்கிற பூக்களை இரண்டு கைகளாலும் நீங்க இந்த விளக்குக்கு பாதத்துல போட்டுடுங்க நான் வந்து ஒரு கையில மொபைல் வச்சிருக்கிறதால நான் ஒரு தான் இங்க நான் போடுறேன் நீங்க வந்து ரெண்டு கைகளையும் இப்படி குவிச்சிட்டு இப்படி வந்து மலர்களை இப்படி போட்டுடுங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க குங்கும அர்ச்சனைய ஆரம்பிச்சுடலாம் அந்த நூத்தி எட்டு போற்றி வந்து நிறைய பூஜா ஸ்டோர்ஸ்ல அந்த புக்கு கிடைக்கும் திருவிளக்கு போற்றி நீங்க நான் வந்து இன்னைக்கு குங்குமம் எடுத்திருக்கிறேன் நீங்க வந்து மலர்களோ இல்ல வேற நூத்தி எட்டு காசோ இல்ல அர்ச்சதையோ எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் மலர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க செவ்வரளி மலர் நூற்றி எட்டு கிடைச்சதுனா நீங்க அதுல கூட வந்து பண்ணலாம் அது வந்து நம்மளோட விருப்பம் தான் இப்போ வந்து நம்ம ஆரம்பிச்சிடலாம் மாதிரி புக்கில் வந்து உங்களுக்கு போற்றி இருக்கும் திருவிளக்கு போற்றி முந்நூற்றி எட்டு இருக்கும் நம்ம முன்னூத்தி எட்டு சொல்றதுன்னா சொல்லலாம் இல்ல நூறு மட்டும் சொல்லிட்டு கடைசி எட்டை மட்டும் சேர்த்து சொல்லிட்டு அது வந்து நூற்றி எட்டு போற்றியே ஆயிடும் நம்மளோட டைம் எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து அதை ஆரம்பிச்சிடலாம் எப்போதும் எடுக்கும்போது நீங்க வந்து கட்டை விரலுக்கும் இந்த மோதிர விரலை தான் நீங்கள் வந்து குங்குமத்தை எடுக்கணும் இன்னொன்னும் சொல்லணும் நீங்கள் போது ஒரு விரிப்பு மாதிரி போட்டு ஒரு சின்ன பாயோ இல்ல வந்து ஒரு பெட்ஷீட்டோ போட்டு நீங்கள் உக்காந்துட்டு அதுக்கப்புறம் இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிங்க இங்க பூஜரம் எனக்கு சின்னதா இருக்கிறதுனால அதெல்லாம் என்னால கவர் பண்ண முடியல நீங்க அத மாதிரி எப்ப நீங்க ஸ்லோகம் பாடல் எது பாடலாலும் நீங்க வந்து டைரக்டா பூமியில உக்காராம ஒரு பாய் போட்டு அதுக்கு மேல ஒரு சின்ன டவல் போட்டு அதுக்கு அந்தி விளக்கே போற்றி அம்பள விளக்கே போற்றி அருந்துணை விளக்கே போற்றி அருள் ஒளி விளக்கே போற்றி நம்ம திருவிளக்கு பூஜையை இப்ப நல்லபடியா செஞ்சு முடிச்சிட்டோம் இந்த குங்கும அர்ச்சனை எல்லாம் பண்ணிட்டு இந்த வெத்தலையில வெத்தலையில் இருக்கிற இந்த குங்குமத்தை தனியா நீங்க ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சுக்கோங்க இது வந்து நம்ம தினந்தோறும் பயன்பாட்டுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் இல்ல நம்ம வீட்டுக்கு யாராவது மூத்த சுமங்கலிகள் வராங்க இல்ல யாராவது திருமணமானவங்கள் வராங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம இந்த குங்குமத்தை தர பயன்படுத்திக்கலாம் இதுக்கப்புறம் நீங்க இந்த திருவிளக்கு பூஜை பண்ணும்போது விளக்கு ஒன்று ஏத்தி வச்சுக்கோங்க அந்த துணை விளக்கு நான் மேல் செல்ஃப்ல வச்சிருக்கேன் அத வச்சுதான் நம்ம வந்து இந்த ஊ ஊதுவத்தி ஏற்றுறது அதுக்கப்புறம் கடைசியாக வந்து நம்ம கற்பூர ஆரத்தி காமிக்கிறதுலாம் நம்ம அந்த துணை விளக்கில் தான் நம்ம பயன்படுத்தணும் இந்த குத்து குத்துவிளக்குலேருந்து நம்ம கற்பூரம் ஏத்துறதோ இல்லை ஊதுவத்தி ஏத்துறதோ பண்ணக்கூடாது அதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அதை மாதிரி திருவிளக்கு பூஜை நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க தீப தூப ஆராதனை எல்லாம் காமிச்சதுக்கு அப்புறம் நீங்க திரும்ப வந்து தேவியை தேவிய கிட்ட நம்ம என்ன வேண்டிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா திருவிளக்கு தாய்கிட்ட இந்த பூஜையில தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம ஏதாவது தவறு செஞ்சிருந்தால் அந்த தவறை வந்து நீங்க மன்னிச்சிடுங்க குறைகள் ஏதாவது இருந்தா அதையும் வந்து நிறைவா எடுத்துக்கிட்டு எங்களையும் எங்கள் குடும்பத்தார் ஊற்றார் உறவினர் நண்பர்கள் எல்லாருக்கும் வாழ்க்கையில் தேவையான அனைத்தையும் நீங்க தந்தருளணும் இப்ப கூடவே நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து குறைகளையும் நீக்கி அவங்கவுங்க வாழ்க்கையில என்னென்ன தேவை இருக்குதோ அது எல்லாத்தையும் தரணும்ன்ட்டு நம்ம தா திருவிளக்கு தாய்கிட்ட வேண்டிக்கிட்டு திரும்பவும் நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண மாதிரி இரண்டு கைகளிலையும் பூக்கள் வச்சிட்டு நீங்க இந்த பாதத்தில் போட்டு உங்களுடைய பிரார்த்தனையை செஞ்சு வேண்டிக்கணும் இதை மாதிரி உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ வெள்ளிக்கிழமை எந்த வெள்ளிக்கிழமையானாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து இதை மாதிரி செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கட்டாயமா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தினந்தோறும் ஒரு பயனுள்ள பதிவு உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி